ரெண்டு கரண்டி பஜ்ஜி மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு என்ன காய் விருப்பமோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வெங்காயம் பஜ்ஜி மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பஜ்ஜி போட போகிறோம். பஜ்ஜி மாவு இப்படி கட்டியாக கரைச்சிக்கோங்க. தட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மாவில் காய்கறியை போட்டு சுட்டுறோம். பஜ்ஜி அந்த பக்கம் வந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து பாருங்க, சூடான பஜ்ஜி ரெடி.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.